பூம் தத் புருஷாத புத்மகே பக்ரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயா பூவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் எச் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஆன்மீகத்தை பற்றியும் அறிய வேண்டிய சாஸ்திரத்தை பற்றியும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் இப்போ வந்து கார்த்திகை மாதமாக இருக்கிறதுனால நிறைய பேர் ஐயப்ப சாமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி கொஞ்சம் அதிகமாக சொல்லுங்க எங்களுக்கு வந்து கடந்த முறை நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது எங்களுடைய வீட்டில் வந்து அடிக்கடி நாங்கள் யூடியூப்ல போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் சொன்ன கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அந்த வகையில் இந்த ஐயப்ப சாமி சம்பந்தப்பட்ட விரத முறைகளில் வந்து திருமண வயசு வந்து திருமணமாகாமல் இருக்கிறவங்க திருமண வயசை கடந்த கடந்தும் திருமணமாகாமல் இருக்கிறவங்க திருமணமாகி அந்த திருமண வாழ்க்கையில் வந்து பிரிஞ்சு ஒரு சில பேர் திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சும் இருக்க முடியாமல் சேர்ந்தும் இருக்க முடியாமல் அல்லல் அப்படிங்கிற விஷயத்தில் அலங்கோலப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த ஐயப்பா சாமியோடைய வழிபாட்டில் ஏதாவது விமோசனம் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இளம் வயதில் உள்ள நிறைய பேர் கேட்டதுனால இன்றைக்கி அந்த மாதிரி கேள்விக்கு அதாவது திருமண தடை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கல்யாணம் வந்து காலா ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு ஐயப்பசாமி வழிபாடுகளில் எவ்வளவோ வழிபாடுகள் இருந்தால் கூட எந்த வழிபாடு நமக்கு வந்து மிக மிக சிறந்ததாகவும் மிக மிக உன்னதமாகவும் மிக மிக சீக்கிரமாக நமக்கு பலிதமாகுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் காடு மலை கடந்து விரதமிருந்து ஐயப்ப சாமியை சபரிமலை சாமியை நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா சந்தன பிரியன் சத்குருநாதர் கற்பூர பிரியர் என்று சொல்லக்கூடிய அந்த ஐயப்பர் வந்து அந்த சபரிமலைக்கு முதல் முதலாக போகும் ஒரு பெண் அழகான பெண் சபரிமலை சாஸ்திரத்தை பொறுத்த அளவுக்கு பெண்ணை வந்து பெண்ணுன்னு குறிப்பிட்றது கிடையாதுங்க மாளிகை புற தம்மன்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி மாளிகை புற தம்ம பிராமணன் வந்து இந்த மணிகண்ட சாமியுடைய அழகை பார்த்து மனசை பறி கொடுத்து உங்களை திருமணம் செய்யணும்னு சொல்லி அந்த சபரிமலை மணிகண்டங்கிட்ட கேட்குறாங்க அந்த மணிகண்ட சாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் வந்து அதாவது என்னுடைய தேவைக்காக திருமணம் அப்படிங்கிறத விட என்னுடைய பக்தர்களின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நான் திருமணம் ஆகாமலே இருந்து பக்தர்களுக்கு நான் அருள் பாலிக்க இருக்கிறேன் ஆசீர்வாதம் பண்ண இருந்துகிட்ருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாரு ஆனால் அந்த மனசை பறி கொடுத்த மணிகண்ட சாமி மீது அதீத ஒரு காதலும் இருக்கக்கூடிய அந்த மாளிகை பொருத்தம்மன் வந்து ஏதாவது ஒரு வகையில் என்னை திருமணம் பண்ணிக்கணும் இந்த வயசில் இல்லாமல் இருந்தால் கூட இன்னும் சில ஆண்டுகள் அல்லது பல ஆண்டுகள் கழித்து என்னை திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக யதார்த்தமாக கேட்குறாங்க அப்படி கேட்கும் எவ்வளவோ காரணம் சொல்லி கூட நாம் திருமணம் பண்ண முடியாதுங்கிற விஷயத்தை மணிகண்டசாமி இருந்தால் கூட அந்த மாளிகைபுரம் தன்னுடைய மனசில் வந்து அதை ஏற்றுக்க முடியல அப்போ கடைசியாக என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது என்னுடைய சன்னதிக்கு அதாவது என்னுடைய சபரி மலைக்கு ஐந்து மலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய என்னுடைய மலைக்கு வந்து யார் ஒருவர் கண்ணு அதாவது எந்த வருஷம் கன்னிச்சாமி வராமல் இருக்கிறாங்களோ அந்த வருஷம் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் மாளிகைபுரத்தம் ஆறுதலாக சொல்றாருங்க அதாவது சபரிமலைக்கு கன்னிச்சாமி அப்படிங்கிற அந்த கன்னிச்சாமி எந்த வருஷம் போகாமல் இருக்காங்களோ அந்த வருஷம் ஐயப்பசாமிக்கு மணிகண்ட சாமிக்கு வில்லாளி வீரன் வீரமணி கண்டனுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் அதே சாமியை மனதார சொல்றாரு இதில் வந்து கன்னிச்சாமி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியாம வந்துட்டு இருக்கலாம் சபரிமலைக்கு மாலை அணிஞ்சு போறவங்க அதாவது மூன்று ஒன்றாவது வருஷம் போகிறவங்க குருசாமி அப்படிங்கிற அந்தஸ்துக்கு அடிப்படையாக இருக்கிறாங்க தொடர்ந்து வந்து ஒன்பது வருஷம் போச்சு அப்படின்னா அந்த ஒன்பது வருஷம் போனவர் வந்து அவர் வந்து குருசாமி அப்படிங்கிற தகுதிக்கு உடனாயிடுறாரு அதுவே வந்து தொடர்ந்து பதினெட்டு வருஷம் ஒருவர் சபரிமலைக்கு மாலை இணைந்து அந்த சபரிமலைக்கு போயிட்டு விரதம் வந்து போயிட்டு வந்துருந்தார் அப்படின்னா அவர் வந்து பெரிய குருசாமி மட்டும் இல்லைங்க அந்த குடும்பத்துக்கு அந்த வம்சத்துக்கு அந்த கிராமத்துக்கு குருசாமியாக இருக்கக்கூடிய தகுதி அவர் வந்து அதற்காக வந்து ஒரு தென்னம்பரம் வந்து அதாவது தன்னுடைய வீட்டிலிருந்து தென்னம்பரத்தை எடுத்துகிட்டு போய் சபரிமலையில் நட்டு வைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இருந்துகிட்டு

தொட்டான ஐயப்பசாமி அப்படி அந்த கன்னிச்சாமி முதல் முதலாக மாலை அணிஞ்சு போகிறாங்க இல்லையா அந்த கன்னிச்சாமி இந்த கன்னிச்சாமிக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படிங்கிறதான் அவங்க எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்குது பொதுவாக முதல் முதலாக மாலை அணிந்து சபரிமலைக்கு விரதம் இருந்து பயணம் செல்லுகிற இழுமுடி கட்டு கட்டுகிற அந்த கன்னிச்சாமிக்கு நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் எனக்கு கல்யாணம் மிக விரைவிலேயே ஆகணும் அதாவது எனக்கு திருமணம் சீக்கிரம் நடக்கணும் அல்லது புத்திர பேர் கிடைக்கணும் அல்லது வந்து உத்தியோகம் கிடைக்கணும் அல்லது வந்து வேறு வகையான சுபகாரியங்கள் வந்து தடை ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது அப்படின்னா அந்த காரிய தடைகள் நீங்கி சுபகாரியம் நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் வேண்டுதலாக வச்சுக்கிட்டு அந்த கன்னிச்சாமி சபரிமலைக்கு போகும் பொழுது இருமுடி கட்டு கட்டும் பொழுது அந்த இருமுடி கட்டில் வந்து உங்களுடைய சார்பாக ஒரு தேங்காய் மஞ்சள் தேங்காயை கொடுக்கறது கொடுமை இல்லாத மஞ்சள் தேங்காயை வந்து கொடுத்தணுன்றது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் பெண்களாக இருக்கிறமே நாம் சபரிமலைக்கு போக முடியாது அப்படிங்கிற கவலை வேண்டியதில்லை பெண்களாகவே இருந்தால் கூட இந்த கன்னிச்சாமியை போதெல்லாம் நீங்கள் நமஸ்காரம் வச்சுக்கலாம் பொதுவாக இந்த க சபரிமலைக்கு வந்து மாலை அணிஞ்சாங்கன்னு வைங்களே இந்த சபரிமலைக்கு மாலை அணிஞ்சவங்களை வந்து பக் ர் அப்படின்னோ அல்லது வேறு வகையான ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சபரிமலைக்கு மாலை போட்டாலே அவர் வந்து யாராக இருந்தாலும் அவர் சாமி தான் ஆசாமியாக இருக்கக்கூடிய ஒருவர் ஐயப்பா சாமிக்கு மாலை போட்டார்னா அவர் சாமி அப்படிங்கிற மிகப்பெரிய அந்தஸ்துக்கு வந்துடுறாரு யாராக இருந்தாலும் கூப்பிடும் பொழுது சாமி என்று சொல்லித்தான் கூப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது ஒரு அலைபேசியில் பேசினால் கூட ஐயப்பா என்று சொல்லித்தான் அடுத்த வார்த்தையை பேசக்கூடிய ஒரு அற்புதம் இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி எந்த சாமியை பார்த்தாலும் நீங்கள் ஐயப்ப சாமியை நினச்சி நம்ம அதாவது மனசுக்குள்ளே ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் நமஸ்காரம் வச்சுக்கும் போதெல்லாம் உங்களுடைய தேவைகளை அதாவது திருமணமாக அல்லது உத்தியோகமா அல்லது வந்து வேறு ஏதாவது தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாலே போதும் அது ஒரு பெரிய பிரார்த்தனையாக இருந்துகிட்டு இருக்கும் அதற்கப்பறம் அந்த கன்னிச்சாமி கட்டு கட்டும் பொழுது அதாவது முதல் முதலாக சபரிமலைக்கு மாலை அணிந்து சபரிமலை யாத்திரை புறப்படக்கூடிய அந்த கன்னிச்சாமியுடைய கட்டில் தான் உங்களுடைய தேங்காய் அதாவது நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கிட்ட அந்த தேங்காய் பிரார்த்தனை செய்து அந்த தேங்காயை கொடுக்கணுங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் எத்தனையோ சாமி இருந்தால் கூட குருசாமியே இருந்தால் கூட கன்னிச்சாமியுடைய இருமுடி பையில் உங்களுடைய வேண்டுதல் வச்சுக்கிட்ட கல்யாணம் ஆகணுங்கிற வேண்டுதல் வச்ச அந்த தேங்காயை வந்து கொடுத்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிக சீக்கிரமே கல்யாணம் நடக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் இது மட்டுமல்ல இந்த கன்னிச்சாமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து எந்த சாமி கன்னிச்சாமின்னு வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால சபரிமலைக்கு மாலை அணிந்த யாராக இருந்தாலும் அவர்களை வந்து ஐயப்ப சாமியாகவே பாவித்து நடக்கக்கூடிய ஒரு சூழல் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் குறிப்பாக பெண்கள் வந்து மாதாந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஒரு தீட்டு இருந்தது அப்படின்னா அந்த நேரங்களில் வந்து எந்த ஒரு ஐயப்ப சுவாமியையும் நேருக்கு நேராக பார்க்காமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விரதமாக இருக்குது ஏன்னா ஐயப்ப சாமியை பொறுத்தளவுக்கு பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கடுமையான விரதம் இருக்க இருக்க சொல்லி காடுமலை கடந்து வருவதை விட கடுமையான விரதம் இருக்க சொல்லி ஐயப்ப சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் இந்த கன்னிச்சாமி அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்தில் மாலை அணுமிச்சு போனால்தான் அவர் கன்னிச்சாமி அப்படி நினைக்க வேண்டியதில்லை எந்த குடும்பமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி உங்கள் உங்களுக்கு முன்பின் தெரியாத நபராக இருந்தாலும் சரி அவர் சபரிமலைக்கு மாலை அணிந்து முதல் முதலாக கன்னிச்சாமியாக போகும் அவருடைய இருமுடி பையில் உங்களுடைய தேங்காயை கொடுத்து அனுப்பும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மிக விரைவிலேயே கல்யாணம் அப்படிங்கிறத விட அதாவது திருமணம் அப்படிங்கிறத விட மறுமணமில்லாத திருமணமாகவும் மனதுக்கு பிடித்த திருமணமாகவும் அமையக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் எது எப்படி இருந்தாலும் இருமணம் இணைகிற திருமண வாழ்க்கையை ஒரே மனதாக வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை ஒவ்வொருவரும் வளர்த்துக்கணுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்